இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கைத்தட்டுதல். கைத்தட்டுதல் என்பது இரு கைகளையும் தட்டி எழுப்பும் ஓசையாகும். தனது விருப்பத்தை அல்லது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முறையில் இரு கைகளையும் சேர்த்து தட்டுதல் கைதட்டுதல் ஆகும். கைதட்டுதல் என்பது ஒரு அனிச்சை செயலாகும். அனிச்சை செயல் என்பது நம்மை அறியாமல் தானாகவே நடப்பது ஆகும். கைதட்டுவதால் மற்றவருக்கு மட்டுமல்ல தட்டுபவர்களுக்கும் நிறைய நன்மைகள் உண்டு. கைதட்டுவது ஒரு விதமான உடற்பயிற்சியே. கைதட்டுவதன் மூலமாக ஏராளமான நோய்களை கட்டுப்படுத்த முடியும். இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து தட்டும்போது மூளையின் பெரும்பான்மையான பகுதிகள் இயக்கப்படுகின்றன. உள்ளங்கையில் உள்ள அக்குப்பஞ்சர் புள்ளிகள் இயக்கப்படுகிறது. மற்றவரின் நற்செயலுக்காகவும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தவும் பாராட்டமே நாம் கை தட்டுகிறோம். கோவில் போன்ற இடங்களில் பஜனை பாடும்போதும் சில விழாக்களிலும் பட்டிமன்றங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் கைதட்டுகிறோம். கைதட்டல், கைதட்டுதல், கரவொளி, கரவோசை, கரமுழக்கம், கைதட்டி ஆர்ப்பரித்தல் என்றும் சொல்லப்படும். கைதட்டுதல் என்பது நம் கையே நமக்கு உதவி என்பது போல நம் ஆரோக்கியத்திற்கு நம் கையே உதவுகிறது. கைதட்டுதல் அதாவது கிளாப்பிங் தெரப்பி எப்படி செய்வது? முடிந்தவரை தினமும் காலையில் உள்ளங்கையில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து கொண்டு இரண்டு கைகளையும் ஒன்றன் மீது ஒன்று படுமாறு, உள்ளங்கைகளும் விரல்களும் ஒன்றன் மீது ஒன்று படுமாறு சீரான வேகத்தில் 20 நிமிடங்கள் கைதட்டுதல் வேண்டும். சிரமம் இல்லாமல் ஜாலியாக கைதட்ட வேண்டும். தேங்காய் எண்ணெய் கைகளின் நுண் துவாரங்களின் வழியாக இறங்கி கிரீஸ் போலவும் தோல் மென்மையாக இருக்கவும் பயன்படும். தினமும் 20 நிமிடங்கள் கைதட்டலாம். அனைவருமே கைதட்டலாம். கைதட்டுவதால் உண்டாகும் நன்மைகள். கைதட்டுவதால் மூளையின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் தூண்டப்பட்டு செரட்டோனின் ஹார்மோன் மேம்படும். இதனால் மூளை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படும். கைதட்டுவதால் உடல் இரத்த நாளங்கள் ஊக்கம் பெற்று இரத்த ஓட்டம் சீராகிறது. இதன் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. இரத்த நாளங்களில் அடைப்புகள் இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும். கைதட்டுவதால் உடலின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய அக்குப்பஞ்சர் மற்றும் வர்மம் புள்ளிகள் தூண்டப்படுகிறது. மூளையின் இயக்கம் தூண்டப்பட்டு உடல் புத்துணர்வு பெற்று வியாதிகள் அகன்று உற்சாக மனநிலை ஏற்படும். கைதட்டுவதால் தலைவலி, தூக்கமின்மை, கண் கோளாறு போன்ற பாதிப்புகள் குணமாகும். கைதட்டுவதால் மனதில் வெறுமையுடன் எதிலும் உற்சாகமின்றி சோர்வாக இருப்பவர்கள் தினமும் கைதட்டி வர மனநிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கைதட்டுவதால் மன அழுத்தம், கோபம், பயம் போன்றவற்றிற்கும் உடலின் வேகமான செயல்பாட்டிற்கும் காரணமான அட்ரினலின் சுரப்பு தடுக்கப்பட்டு உடல் புத்துணர்வு அடையும். கைதட்டுவதால் WBC எனும் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி அதிகரிக்கும். கைதட்டுவதால் அடிக்கடி முதுகுவலி பாதிப்புக்கு உள்ளாவோர் இயல்பு நிலைக்கு வர வழிவகுக்கும். கைதட்டுவதால் முடி உதிர்வு தடுக்கப்படும். முடிகளின் வேர்களில் உள்ள செல்களின் வளர்ச்சி தூண்டப்படும். கைதட்டுவதால் உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், ஜலதோஷம் போன்றவற்றில் வீரியத்தை குறைக்கும். கைதட்டுவதால் இரத்த அழுத்தம் சீராகி உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் மேம்படுவதால் இதய நோய் தடுக்கப்படுகிறது. இதய நோய் பாதிப்பில் உலகிலேயே இந்தியர்களாகிய நாம் தாம் முதலிடம் வகிக்கின்றோம். கைதட்டுவதால் சுவாசக் கோளாறுகள் பிரச்சனைகள் சரி செய்யப்படுகிறது. கைதட்டுவதால் மன ஆரோக்கியம் சீராகும், பதற்றம் கட்டுப்படும். கைதட்டத் தொடங்குவதால் நேர்மறையான எண்ணம் ஏற்பட்டு மனச்சோர்வு தடுக்கப்படும். அனைவரும் கைதட்டுவதால் அறிவாற்றல், ஞாபகத்திறன் அதிகரிக்கும். கவனச்சிதறல் தடுக்கப்படும். கைதட்டுவதால் வாத நோய்களின் வீரியம் குறையும். உற்சாகம் குறைவாக சோர்வாக இருக்கும் நேரத்தில் கைதட்டுவதால் நம் மனநிலையில் நல்ல மாற்றம் உண்டாகும். கைதட்டுவதால் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். கைதட்டுவதால் மூட்டுவலி பிரச்சனைகள் குறையும்.
கைதட்டுவதால் ஜீரண கோளாறு நீங்கும். தைவான் நாட்டில் கைதட்டுவதன் மூலம் எலும்பு புற்றுநோயினை குணப்படுத்தி உள்ளனர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் திபெத்திய தலாய்லாமாவை சந்தித்து முறையிட்டுள்ளார். அதற்கு அவர் தினமும் 20 நிமிடம் கைதொட்ட சொன்னார். அவ்வாறே செய்ய எலும்பு புற்றுநோய் குணமானது. தினமும் 20 நிமிடங்கள் கை தட்டுவதால் உடல் ஆரோக்கியம் அடையும். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். தினமும் கை தட்டுவதால் நம்மை பல நோய்களிலிருந்து பாதுகாக்கலாம். 1979 வருடத்திய லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் குறிப்பு உள்ளது. கைதட்டி ரசித்து சிரிப்பதன் மூலம் எந்த நோயும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மனதை உற்சாகமாக வைத்துக் கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கைதட்டி ரசிப்போம். நோய்களுக்கு காரணமாக இருப்பது நம் மனம்தான். அதனால்தான் எண்ணம் போல் வாழ்வு அமையும் என்று வள்ளலார் கூறியுள்ளார். எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் எந்த நோயும் நெருங்காது. வெற்றிதான் மகிழ்ச்சியின் திறவுகோல். இதற்கு மனம் விட்டு சிரித்து கைதட்டி உற்சாகம் அடைவோம். மூளையில் உள்ள உணர்ச்சி பகுதிகளுடன் கைகளில் உள்ள ரெசிப்டார்ஸ்கள் இணைந்துள்ளன. கைதட்டும் பொழுது கைகளில் உள்ள ரெசிப்டார்ஸ் மூளையில் உணர்ச்சி பகுதிகளை இயக்குகிறது. இதனால் உடலின் பல்வேறு பகுதிகளில் மூளையின் உணர்ச்சி பகுதிகளின் இயக்கத்தால் இயங்க தொடங்குகிறது. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். லைக் கொடுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காதீர். என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ். நன்றி, வணக்கம்.